இன்னைக்கு நம்ம ஒரு பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேர் வந்து என்கொயரியில் கேட்கக்கூடியது ரொம்ப மைல்டாக ஸ்மெல் இருக்கக்கூடிய ஊதுபத்தி ரசாங்க பவுடர்ஸ் இருந்தால் எங்களுக்கு வந்து ரிவ்யூ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறதும் ஆல்ரெடி இந்த ப்ராண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊதுபத்தி வந்து பயன்படுத்துகிறோம். ஆனால் எத்தனை பேர் நீங்கள் பயன்படுத்துறீங்கன்னு தெரியல, பட் நான் ஆல்ரெடி வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், அதோட ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதே ப்ராண்டில் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரசாங்கம் கோன் மாதிரி ஷேப்பில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதில் 3 ஃப்ரேக்ரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அது வேற ஒன்றும் இல்லை, இந்த ஜெட் பிளாக் தான். நீங்கள் இந்த ஜெட் பிளாக் ஊதுபத்தி வந்து பயன்படுத்திருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ இது அந்த ஜெட் பிளாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அந்த வகையில் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த கோன் ஷேப்பில் நம்ம தசாங்கம் எப்படி இந்த கோன் டைப் இப்போ நம்ம ஷாப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்களா, அதே போல் இந்த ஜெட் பிளாக்லேயும் வந்து வந்து உள்ளுக்குள்ளே 3 ஃப்ளேவர்ஸில் வந்து கோன் ஷேப் வந்து கொடுத்துருக்காங்க. தசாங்கம் கோன் மாதிரி நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ நான் சொன்ன இல்லைங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் இதில் வந்து என்னென்ன ஃப்ரேக்ரன்ஸுங்கிறது இதில் மென்ஷன் பண்ணேன் சார். பேக்கெட்டில் வந்து 3-in-1 தான் போட்டிருக்காங்க, ஆனால் அந்த லைட்டாக அந்த கலர் டிஃப்ரென்ஸ் மட்டும் இருக்குது. ஸோ ஒரு பேக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க் ப்ரௌன் ஷேடில் இருக்குது, இது வந்து ஒரு மீடியம் ஷேடில் இருக்குது. இந்த கலர் பாருங்கள், கொஞ்சம் அந்த ப்ரௌன் ஷேட் வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த 3 ஃப்ரேக்ரன்ஸில் வந்து இப்போது இருக்குது. இப்போ நம்ம க்ளோஸ்அப்பில் காமிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அந்த டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். இதோட ஸ்மெல்லுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி நான் வந்து இதோட ஊதுபத்தி வந்து நான் பயன்படுத்தியிருக்கேன். ஸோ ரொம்ப மைல்ட் ஸ்மெல்லாக உங்களுக்கு வேணும், ரொம்ப ஹெவியாக வேணும் அப்படின்னா தரமாக நம்ம இது வந்து பயன்படுத்திக்கலாம். ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த என்னென்ன ஃப்ளேவர்ஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணல, ஜஸ்ட்டு 3-in-1 மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸில் எங்கேயுமே வந்து இது மென்ஷன் பண்ணல ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இது வந்து நம்ம 3 ஃப்ரேக்ரன்ஸாக இருக்க வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இது போல் இந்த சாம்ராணி பவுடரோ இல்லை தசாங்க கோனு இல்லை பவுடர் ஃபார்மில் இருக்கிறது நீங்கள் எது பயன்படுத்துறது அப்படின்னாலுமே வந்து டைரெக்டாக வந்து அப்படியே இந்த சாம்ராணி கரண்டியில் வந்து வைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது வந்து அடிக்கடி உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அது சாம்ராணி தூளாக போடும்போது பார்த்திங்கன்னா அது பிசின் போய் அப்படியே ஒட்டிக்கும். ஸோ அதை நம்ம சுரண்டி அதை எடுக்கிற மாதிரி வரும். அதனால் இதில் வந்து ஒரு பெரிய அகல் விளக்கு, இப்போ நீங்கள் வந்து பவுடராக போடுறீங்கன்னா பெரிய அகல் விளக்காக வந்து வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து இது இந்த தசாங்க கோன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக தானே இருக்குது, அதனால் சின்ன அகல் விளக்கு வந்து வச்சுருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த டஸ்ட் அந்த சாம்பல் எல்லாமே இதுலேயே கலெக்ட் ஆகிக்கும். அதனால் நம்ம இதை மட்டும் எடுத்து கொட்டிட்டு அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வாரம் 2 வாரத்துக்கு ஒரு டைம் மட்டும் நம்ம அதை க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் டேரெக்டாக நம்ம வைக்கிறதுக்கு பதில் இப்படி வந்து யூஸ் பண்ணுறதும் நம்மளுக்கு க்ளீனிங்கில் கொஞ்சம் வேலை வந்து குறையும் இல்லைங்களா. இது மாதிரி போல் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி இந்த ஜெட் பிளாக் ஊதுபத்தி வந்து பயன்படுத்தியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அது ஃப்ரேக்ரன்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அது வந்து கொஞ்சம் மைல்ட் ஸ்மெல்லாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு தசாங்கம் அந்த கோன் டைப்பும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஃப்ரேக்ரன்ஸுமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம்.